சார், ரொம்ப நல்லது சார். ரஜினிங்கிற ஒரு மாஸ்க்காக நான் பார்த்தேன். அவரோட ஃபேன் கிடையாது, பட் அவரோட ஸ்டைலுக்காக நான் பார்த்தேன். ஜெயிலர் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்த அப்பா மகன் சென்டிமெண்ட் பிடிச்சிது. ஸோ அதை பேஸ் பண்ணி வரலான்னு பார்த்தா, ஸோ அதே சேம் தான். பட் இது வந்து ஒரு வில்லேஜ் கான்செப்டில் எடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. நிறைய பழைய ஆக்டர்ஸ்லாம் இதில் ஆட் ஆகியிருக்காங்க. நிரோஷா, ஜீவிதா, நம்ம செந்தில் சார், கபில் தேவ் சார், அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நியூவாக இருந்தது. அந்த இதெல்லாம் கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரியல, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் தான், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட். அது கிரிக்கெட்டை இது பண்ணியிருக்காங்க, எய்ம் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம ஃபேமிலி, இது வில்லேஜ் கல்ச்சர், அப்புறம் நம்ம சமுதாயத்தில் ரிலீஜியன் எல்லாம் அது அதை பற்றி பண்ணியிருக்காங்க. எல்லாமே கலந்துருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு சார். அந்த கெட்டப் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஹேர் ஸ்டைல் ரொம்ப பக்காவாக இருக்கு சார். ஏன்னா அவருக்கு ஹேரே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும், பட் இதில் அப்படியே ரொம்ப சூட்டபிளாக இருக்கு, நல்லா இருக்கு. அந்த ஸ்டைல் நல்லா இருக்கு, சூப்பர் சார். அவர் அவர் படம் வந்து விஷ்ணு விக்ரோட படமா ரஜினி படமா சந்தேகம் வருது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக அவர் தான் ஆக்குபை பண்ணியிருக்கார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மியூசிக் சூப்பர் சார். நான் தான் சொன்னல, அந்த தேன் கூட அந்த இதில் சாங் வருது இல்ல, அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் எந்த இதுலையும் நான் பார்த்ததே இல்லை இந்த முஸ்லீமோட கான்செப்ட். இதில் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. செந்தில் சார் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்துருக்கோம், நல்லா இருக்கு சார். அவருடைய அந்த குணச்சித்திர நடிப்பு, அந்த காமெடியிலேருந்து அப்படியே நியூ ட்ராக்கு குணச்சித்திர நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, மாசாக இருக்குது. நம்ம ரஜினிகாந்த் நடித்த படத்துலேயே சிறந்த ஒரு மக்களுக்கு உண்டான மெசேஜ் படம்னா இந்த படத்தை சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம், அவரோட படங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் என்னென்னா மதத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ நீ வேறு மதம், நான் வேறு மதம்லாம் கிடையாது, எல்லாம் மனுஷால பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனால் சூப்பராக சொல்லியிருக்காரு, நல்லாயிருக்கு. ஆமாம், ஆக்டிங் ஓகே தான் சார். விஷ்ணு விசால் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது இதில். அவர் வந்து விஷ்ணு விசால் ஆக்டிங் வந்து அவர் இது ஆப்போசிட் அப்பா ஃப்ரெண்டோட பையனாக நடிச்சிருப்பார், நல்லாயிருக்கு. அப்புறம் விக்ரானந்த் கேரக்டர், அவர் கேரக்டர் நல்லாயிருக்கு. ஹீரோட ரஜினி சாரோட பையனாக பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு. இதில் ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் மாச தலைவருக்காக மட்டும் தான் அந்த படம், தலைவர் இல்லைன்னா படமே ஒன்றுமே இல்லை. அவர் சாமிக்கு என்ன பூசாரி கேரக்டர் வராரு, உண்மையில நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வராரு, அவர் ஒரு ஃபீல் பண்ணி வைக்கிறாரு. அவர் சில சீன்லாம் பேசும்போதெல்லாம் நான் வாழ்றது இந்த இந்த வருஷம் வாழ்றது இந்த ரெண்டு நாளைக்காக தான் சொல்லும் போது சீன்லாம் ரொம்ப அப்படியே நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுறாரு. ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் கேட்கும்போது, எல்லாமே நல்லா இருக்கு. படத்தில் ப்ளஸ் இந்த ஏர் ரகமன் மியூசிக் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா இதை கொஞ்சம் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பிஃபோரோ சொல்லியிருக்கலாம், மக்கள் கொஞ்சம் பார்த்து ஜாதி பிரச்சனைலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்போ சொல்லியிருக்காரு எதுக்காக இருந்தாலும் அரசியல் வர்றதுக்காகவே என்னன்னு தெரியல. ஓகே, இந்த மக்கள் பார்த்து இதை மாறினா ஓகே, மனசில் மட்டும் தான் பார்க்கணும். ஜாதி வேறு, மதம் வேறு, அதெல்லாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது. நம்ம மக்கள் அவ்வளோதான். இல்லை எனக்கு எங்கேயுமே ஸ்லோவாக இருக்குதில்ல, ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. போக போக கொஞ்சம் ஃபஸ்ட் எடுத்துன்னா ஒரு கலவரத்தை காட்டி இப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க படம். போக போக தான் அந்த விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நல்லா தான் இருக்குது படம். படம் செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ரஜினி சார் செம்ம ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இந்து முஸ்லீம் எல்லாம் ஒன்று, மதமே இல்லைன்னு சொல்ல வராங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இல்லை நல்லா தான் இருக்குது, ஸ்பீடாக இருக்குது, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா சின்ன சின்ன ரோலாக இருந்தாலும் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவருக்கு குறையே சொல்ல முடியாது, அழுக வச்சுட்டா இருக்கு நிறைய சீனில். படம் சூப்பராக இருக்குது, தலைவர் சூப்பராக சொல்லிருக்காருண்ணா, அதுதான். மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. ஆ ஓகே, சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதி மதம் எது தேவை அதுமாரின்ற மாதிரி சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோப்பு செகண்ட் ஆஃப் ஸ்பீடாக போகுது, செம்ம மாசு. லால் சலம் மூவிக்கு வந்திருக்கேன். ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாரோட சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. இந்த வயசுல ரொம்ப எங்கே அழகாக ஹேண்ட்ஸமாக வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, கெத்தா மாசாக பண்ணியிருக்காரு. விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்த் அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அவங்க ரொம்ப நாள் கழித்து நடிக்கிறாங்க. நம்ம செந்தில் சார் ரொம்ப வருஷம் அப்புறம் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் எப்போவுமே காமெடி ஆக்டர், காமெடி அவருக்கு கொடுக்காம ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட சீன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தம்பிராமையா சாரோட சீன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ விஷ்ணு விஷாலோட அவங்க அம்மா கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின்க்கு அவ்வளோக்கா சீன்ஸ் இல்லை, கொஞ்சம் தான் வராங்க. அது வந்து அவங்களோட சீன் வந்து ஏதோ ஒரு இதே இல்லாத மாதிரி முடிச்சிட்டாங்க, அது ஒரு இது இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் மூவி வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்.